அண்ணன் சீமான் அண்ணன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எதுக்காக நான் போகிறேன்னா, இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இப்போது வடக்கர்கள் அதாவது இந்திக்காரங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதே ஃபுல்லாக இந்திக்காரங்க தான் தெரியும். இதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் முன்னாடி நின்று எல்லாமே ரெடி அதாவது சரி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சா மட்டும்தான் இதுக்கான நிரந்தர தீர்வை வந்து உங்களால் கொடுக்க முடியும். அந்த நிரந்தர தீர்வை எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்கன்னு தெரியும். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிக்கிற ஒரே ஆள்னா நீங்கள் மட்டும்தான் தெரியும். அது இளைஞர்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். உங்களை போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு திருந்தும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை திருத்த முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு வந்து அதாவது ஓல்டு லேடிஸ் அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியாது, அவங்க திரும்பி திரும்பி ஓட்டு போடுறவங்களை தான் போடுவாங்க. இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய ஓட்டுக்கு எல்லாமே எலெக்ஷனில் இப்போ நான் இப்போ எனக்கும் ஓட்டு ஐடி வந்திருக்குது, எனக்கும் ஓட்டு ஐடி இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஓட்டு நான் போட்டு ஓட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளைஞர்கள் அதாவது எங்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன ஐடியானா, இப்போ வடக்கர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, வேலை அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள தடுக்கிறது விதமாக அதாவது அவங்கள ஒரே அடியாக தடுக்க முடியாது, ஏன்னா என் நாட்டுக்குள்ளே என் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறதுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதாவது தமிழ்நாடு வந்து எல்லோரும் வரலாம் போகலாம், ஆனால் வேலைக்காக வரவங்க இவ்வளோ பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் தான் இங்கே வேலை செய்யணும், ஏன்னா என் நாட்டு மக்களுக்கும் வேலை இருக்கணும் அப்படிங்கிற விதமாக. இப்போ வந்து அப்போ ஒரு 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 சின்ன ஒரு கிராமம்னு வச்சிங்களேன், அந்த கிராமத்தில் ஒரு 200 பேர் தேவைன்னா அப்படின்னு சொல்ல முடியாது, ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ என் நாட்டுக்குள்ளே அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வரணுன்னா இத்தனை பேருக்கு மட்டும்தான் வேலைக்கு அதாவது வேலைக்காக வரணுன்னா இத்தனை பேருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் யார் வராங்களோ இப்போ வந்து யார் யார் வராங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சரோ சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஆப் மாதிரி கொண்டு வந்து அதில் வந்து நீ வந்து உங்களோட ஆதார் கார்டு மூலமா அப்ளிகேஷன் போடணும். எதுக்காக அந்த அப்ளிகேஷன்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து வந்து வேலை செய்யலாம், இத்தனை பேர் தான் வந்து வேலை செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம்தான் 2 வருஷம் அக்ரிமெண்ட் மாதிரி 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, வேலை செஞ்சு முடிஞ்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போகும்போது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பணும், நீங்கள் இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலைக்காக 2 வருஷத்துக்கு இங்கே வர முடியாது, அவங்களுக்கு பதில் மாற்று ஆள் வேறு ஒரு ஆள் அதான் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வரட்டும், ஒரே ஆள் மொத்தமாக வந்து இங்கே நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சட்டங்களை மாற்றி அவங்க வந்து அடித்து விரட்டுங்க ஒரு நிலைமை வருதுங்க போது, இப்போ வந்து அவங்க அவங்கள மொத்தமாக வரணுங்க ஏன் அலோவ் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து அலோவ் பண்ணுங்கள். இப்போது இத்தனை கம்பெனிக்கு நிறைய பேர் ஆள் வேணும்னா தமிழ்நாடுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு சம்பளம் பற்றாக்குறையிலனாலும் வர்றதில்ல, ஆனால் மொத்தம் நிறைய பேர் இருக்கிறாங்க வேலைக்கு ஆட்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் எப்படி சொல்கிறது கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க, ஏன்னா இவங்க வந்து கம்மியாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இவங்களை எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆட்களை குறைச்சிட்டா நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுக்கு வேலை அதிகரிக்கப்படும், வேலைகளோட சரி சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா அங்கேருந்து வர ஆள் குறைஞ்சிட்டா இங்கே இருக்கிற ஆளுக்கு கண்டிப்பாக நீ வேலை கொடுத்து தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக தராங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சம்பளம் நமக்கும் கம்மி பண்ணக்கூடாது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ 1 வருஷம் வந்துட்டாங்க, 1 வருஷம் வேலை செஞ்சுட்டாங்க, அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க வர்றதுக்கு அலோவ் பண்ண முடியாது, வேறு ஒரு ஆள் அவங்களுக்கு பதில் அதே அவங்க 2 வருஷம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுக்கு பதில் வேறு ஆள் வருவாங்க, அவங்க வந்தால் அந்த ஒரு பேஜ் வந்துடுச்சு, அந்த பேஜ் வந்து திரும்பி வர அடுத்த வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வர முடியாது, அதுக்கு அடுத்த பேஜ் வந்து திரும்பி உள்ளே வருவாங்க வேலைக்கு. அவங்க அதாவது இப்போ வேலைக்கு உள்ளே வரவங்க ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே குற்றம் செஞ்சுட்டா அவங்க வம்சாவளியில் யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு வர முடியாது அப்படி ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாடு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா உயர்வாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு யாரும் வந்து அதிகாரம் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை வந்து கண்டிப்பாக சீமான் அண்ணன் வந்து கண்டிப்பாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய மறக்காமல் இந்த ஐடியா வந்து நீங்கள் வந்து உங்களோட அதாவது நிறைய பேர் மேக்ஸிமம் சொல்கிறது இதுதான்,
நம்ம வடக்கர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை குறைக்கணும்னா இந்த ஒன்று தான் வழி. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து ஒரு ரெக்யூஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஐடியா என்னோடய ஐடியா, இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஐடியாவை வந்து செயல்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு தெரியும். எங்களோட ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே, சீமான் பாய்ண்ணே.